வணக்கம். பிரதமர் மோடியின் அடுத்த இரண்டு அதிரடிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது, திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு இரவு முதல் உங்ககிட்ட இருக்கிற எந்த தங்கமும் செல்லாது அப்படின்னு பிரதமர் சொல்ல போகிறார். ஒரு மாதத்துக்குள்ளே வங்கிக்கு வந்து அந்த தங்கத்தில் பார்கோடை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. மேலும் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஆதார் அட்டையில் இணைச்சிடுவாங்க. பார் கோல்டாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், எல்லா வித தங்க ஆபரணங்கள்லேயும் இந்த பார்கோடை பதிவு செஞ்சிருவாங்க. ஒரு மாத கெடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்கோட் பதிவு செய்யாத தங்கங்கள் அனைத்துமே நாட்டு உடைமை ஆக்கப்படும். பார்கோட் பதித்த தங்கங்களில் ஒரு அளவுக்கு மேலே தங்கம் வச்சுருக்கவங்களுக்கு வரியும் கட்ட சொல்ல போகிறாங்க. தங்கத்தை உருக்கிற நகை கடைகள் மற்றும் பொற்கொள்ளர்கள் தங்கத்தை உருக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பதிவு பண்ணணும். அரசாங்கத்திற்கு தெரியாமல் ஒரு கிராம் தங்கத்தை கூட உருக்க முடியாது. ஒருவேளை அரசாங்கத்திற்கு சொல்லாமல் உருக்குனா 5 நிமிடங்களில் காவல்துறை அங்கே இருக்கும். இந்த நகை கடையில் ஆன்லைனில் பதிவு செய்யாத தங்கத்தை உருக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் தானாக காவல்துறைக்கு சென்றுவிடும். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுக்க எவ்வளவு தங்கம் இருக்குது, யாருக்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்ற முழு விவரமும் அரசாங்கங்கிட்ட இருக்கும். பணம் மாத்திர விவகாரத்தில் 2000 ரூபாயை ஏடிஎம்மில் எப்படி பதிக்கணும் அப்படின்னு திட்டமிடாமலே அந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இதனால் மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பார்கோடு பதிக்கிற கணினிகளோட மென்பொருள் அனைத்து வங்கியின் கணினியிலும் பொருந்தணும். ஒருவேளை பொருந்தாவிட்டால் மக்களுக்கு அப்பவும் திண்டாட்டம்தான். இரண்டாவது அதிரடி, திடீர்னு ஒரு நாள் இன்று இரவு முதல் உங்களோட வீடுகளையும் நிலத்தையும் விற்க முடியாது அப்படின்னு பிரதமர் அறிவிக்க போகிறாரு. ஆதார் எண்ணுடன் உங்கள் சொத்துக்களை இணைத்த அப்புறம்தான் அந்த வீடுகளை விற்க முடியும். ஆதார் எண் இணைச்சதுக்கப்புறம் வருமான வரித்துறைகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வரும். இந்த சொத்தை நீங்கள் எப்படி வாங்கினீங்க, வருமானம் எப்படி வந்தது அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிவிக்கணும். பணம் மாத்திர விவகாரத்தில் பெரிய முதலாளிகளை மோடி எப்படி தப்பிக்க வச்சாரோ அதே மாதிரி நில விவகாரத்திலையும் மோடி அவர்கள் அவங்க எல்லாரையும் தப்பிக்க வைப்பார். அவங்க எல்லாருமே அவங்களோட சொத்துக்களை அவங்களோட நிறுவனத்தின் பெயரிலோ இல்லைன்னா அவங்க பினாமியோட நிறுவனத்தின் பெயரிலேயோ மாற்றிடுவாங்க. அம்பானியையும் அதானியையும் காப்பாற்றணும்ல, அதனால தான் இந்த சிறப்பு ஏற்பாடு. ஆனால் தகுந்த சான்றுகள் கொடுக்காத ஏழை மக்கள் பாதிப்படைவாங்க. அவங்களோட சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்யும். மேலும் ஒருவர் பெயரில் 2 வீடுகளுக்கு மேலே இருந்தால் அது நாட்டு உடைமையாக்கப்படும். இந்த திட்டத்தை நேர்மையாக செயல்படுத்தினா அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். மோடியின் பக்தர்கள் மோடி அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறாரு அப்படின்னு தினந்தினம் விதவிதமான செய்திகளை கிளப்பி விடுறாங்க. அவங்களுக்கு உதவியாக என்னுடைய சிறிய பங்களிப்பு தான் இது. மேலும் மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு அரசியல்வாதி தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை 5 வருஷம் கழித்து நிறைவேற்றாமல் போயிட்டாரு அப்படின்னா அந்த அரசியல்வாதி வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் நிற்கவே முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வரணும். ஒருவேளை இந்த திட்டத்தை மோடி கொண்டு வந்தார் அப்படின்னா இனிமேல் ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.